ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வாசி பர்த்டேனால வந்து பார்த்திங்கன்னா காலையில் நம்ம ஊட்டி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் கேக் வெட்டிட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு கிளம்புற லேட் ஆகிடுச்சு. ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 4:45ங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருந்துறையே இப்போ தான் வந்திருக்கோம். பெருந்துறையிலேருந்து பின்னாடி தீபம் தான் என்னச்சு. இந்த என்ன சொல்லியாக தான் போகணும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஊட்டி, ஊட்டியை பற்றி எந்த அளவு டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமோ ஒரு 4 days ஸ்டே பண்ணி நமக்கு அந்த வீடியோஸ் ஃபுல்லாக எல்லாம் கொடுக்கலான்ட்ருக்கேன். மறக்காம நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஊட்டி போகிறதுக்கு வந்து இந்த கோயம்புத்தூர் ரூட்டை வந்து டிசைட் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் மத்தியான டைமில் போகிற மாதிரி பாருங்கள். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அதை பார்த்தீங்கன்னா 3-star ஹோட்டல் இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் ரூட்ஸில் இருக்குது, ரோட் பேஸ்லேயே இருக்குது. இன்னும் இன்னொன்று கேட்டிங்கன்னா, இந்த கொங்கு மண்டலத்துக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாபா ஏகப்பட்ட தாபாங்க. ஆம்பியன்ஸ் வேறு லெவல், ஆம்பியன்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட தாபா இருக்குது. நீங்கள் மத்தியான டைம் அங்கே சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச பிளாக் தண்டர் இருக்கும். அந்த பிளாக் தண்டர் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பிளாக் தண்டர் மறக்காமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. போகும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ராவலிங் டயர்ட் ரொம்ப ஆயிரும். அங்கே போய் ஊட்டியில் நல்ல என்ஜாய்மெண்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஊட்டி முடிச்சுட்டு வரும்போது பிளாக் தண்டர் வாங்க. அதுவும் காலையில் டைமே வந்துடுங்க. மத்தியான டைம் வேணாம், காலையில் டைமே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபுல் டே வந்து பிளாக் தண்டரில் நல்ல என்ஜாய்மெண்ட்டாக நல்ல ஒரு ஃபன்னாகவும் நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற டைம் வந்து ரொம்பவே அன்டைம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம மலை அடிவாரம் போகிறதுக்கே 6:30 ஆகிடுச்சு. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், மேலே பாருங்கள் லைட் வச்சுருக்க, லைட்டு வெளிச்சம் முதற்கொண்டு எல்லாம் தெரியும். அந்தளவுக்கு டைம் ஆகிடுச்சு. நம்ம நைட் டைமில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா காரில் போகிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க. ஏன் நைட் டைமில் பைக்லேயும் போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா தனியாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், ஆனால் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். ஆனால் ஊட்டி வந்து இந்தளவுக்கு இல்லைங்க. ஏற்காடாக இருக்கட்டும், கொல்லிமலையாக இருக்கட்டும், கொடைக்கானலாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறோன்னா ரொம்பவே இதாக இருக்கும். ஆனால் ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா போகிறப்பும் வரப்பும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அனிமல் கிராசிங் போர்டு மட்டும் வச்சுருப்பாங்க. அங்கே மட்டும் நம்ம பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கூட வண்டி கூட போனோம் அப்படின்னா நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு ட்ரிப்பாகவே இருக்கும். ரெண்டாவது, நம்ம ஊட்டி மேலே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இடத்த வந்து பார்த்திங்கன்னா டீ ஷாப்ஸ் இருக்குது. அங்கே டீ நிறுத்தி குடிச்சிட்டு போகலாம். நம்ம செக்கிங்ஸும் நிறையா இருக்குது. மேலேயும் செக்கிங்ஸ் இருக்குது, கீழேயும் செக்கிங்ஸ் இருக்குது. நைட் டைம்னால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது பண்ணுறதில்ல. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியிலும் 2-3 இடத்துல ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குது. அங்கே ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. இதெல்லாமே நம்ம ரிட்டர்ன் வரும்போது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோவில் மட்டும்தான் நான் காட்டுறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வண்டி போயிட்டு வந்துட்டு ஒருங்காட்டி நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கூட நமக்கு டயர்டாகவும் தெரியல, ரொம்ப பயப்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கலை. ஊட்டி நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் பெஸ்ட்டாக தாங்க இருக்குது. ஸோ ஊட்டி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சளவுக்கு மார்னிங் டைம் ட்ரை பண்ணுங்கள். மார்னிங் டைம்னா வியூஸ் நிறையா நல்லாயிருக்கும். நீங்கள் நைட் டைம் ட்ரை பண்ணி தானே எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி